My dear community people, welcome you all. Coimbatore Institute of Technology Counseling Code 2007, one of the top institutions in Tamil Nadu. CIT Coimbatore ஒரு நல்ல பொசிஷன்ல வரும். தமிழ்நாட்டிலே மூணே மூணு கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் தான் இருக்கு. அது வந்து பிரைவேட் தான் நடத்திட்டு வராங்க. அதுல ஃபர்ஸ்ட் காலேஜ் பிஎஸ்டி, செகண்ட் காலேஜ் வந்து சிஐடி, தேர்ட் காலேஜ் வந்து தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. ஸோ இந்த காலேஜ் ஒரு டாப்பான ஒரு அட்டானமஸ் காலேஜ், ஏஐசிடி அப்ரூவ்டு பண்ணியிருக்காங்க. என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வந்து 90th பொசிஷன், ஆல் இந்தியா லெவலில் 90 பொசிஷனில் இருக்கிற ஒரு காலேஜ். நாக் அக்ரிடியேஷனும் கொடுத்துருக்காங்க. எல்லா விஷயமும் ப்ளஸ்ஸாக இருக்க இந்த காலேஜோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அண்ட் தென் இந்த ரிவ்யூ அங்கே படிக்கிற பசங்களோட ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 50 கம்பெனிஸ்க்கு மேலே வராங்க. அதில் டாப்பாக இருக்க கம்பெனிஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் ரேஞ்ச் இருந்தால் இந்த காலேஜ் சேர முடியும் அப்படிங்கிற விஷயமும் பார்க்க போகிறோம். ஹாஸ்டலுக்கு எவ்வளோ ஃபீஸ்ன்னு பார்க்க போகிறோம். அகாடமிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சொல்ல போனோம்னா ஆல் ரிவ்யூ இன் திஸ் வீடியோ. அண்ட் தென் காய்ஸ், இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் அடுத்ததா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் ஜிசிடி பற்றி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அந்த வீடியோவாகட்டும், இல்லாட்டி ராஜலட்சுமி இன்ஸ்டியூட், மெப்கோக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் கேட்டிருந்தீங்க, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் பற்றி ப்ரெடிக்டட் கட் ஆஃப் அண்ட் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ எல்லாமே, இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த வீடியோக்கு 1000 லைக்ஸ்க்கு மேலே வந்தால் மட்டும்தான் அந்த வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் வரும். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அட் த சேம் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் உங்களால் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்காக நம்ம நிறைய இன்புட்டை கொண்டு வந்து கொடுக்குறோம். வீடியோவை பார்க்குறீங்களோ தவிர எந்த ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுக்குறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா இதுக்கு 1000 லைக்ஸ் வந்தால் மட்டும்தான் நான் போடுவேன், இல்லாட்டி அந்த வீடியோஸ் எதுவுமே வராது. சரிங்களா, இப்போ டைரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சிஐடி பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் தேவைப்படும் அப்படின்னு பார்க்க போகிறோம். 7 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இங்கே படித்தோம்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து டாப் நாச்சில் இருக்கும். எக்ஸ்போஷர்னு சொல்லுவாங்க தெரியுமா, உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் இருந்தீங்கன்னா ஓவராலாக எல்லாமே தெரிகிற ஒரு நல்ல பையனாக மாறணும்னா சிஐடி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கோயம்புத்தூர் சைடாக இருக்கட்டும், சென்னை சைடாக இருக்கட்டும், காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரே ரீசன் எக்ஸ்போஷர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். உண்மையாக சொல்லலாம், தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் அண்ட் சென்னையை தவிர வேறு எங்கே காலேஜ் சேர்ந்தாலும் உங்களுக்கு இந்த எக்ஸ்போஷர் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அதனால தான் சென்னையார் கோயம்புத்தூரை ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறது. என்னோட ஆப்ஷனுமே இது ரெண்டு தான் இருக்கும். வேறு எங்கேயுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ண வேணாம், இங்கே சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே நல்ல எக்ஸ்போஷரும் கிடைக்கும். இந்த காலேஜில் நிறையா காம்படிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இன்டர்ன்ஷிப் ஆகட்டும், இவங்க போகிற ஹேக்கத்தான்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பற்றி பேச போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் தென் உங்களுக்கு கரியர் கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் vision4sightingfuture.in அப்படிங்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் இப்போதைக்கு அப்டேட்டான விஷயம், நாம் என்னென்ன காலேஜஸ்க்கெல்லாம் கட் ஆஃப் அண்ட் ரிவ்யூ வீடியோ போடுறோமோ அதுக்கெல்லாம் செப்பரேட்டாக டேபிள் போட்டு போன வருஷத்தோட கட் ஆஃப் மார்க்கை நம்ம அப்லோடு பண்ணிடுவோம். ஸோ அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அது எப்படி பார்க்க முடியும்னா, ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்கள் மெம்பர்ஷிப் வாங்கினா மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து 100 ருபீஸு. அட் த சேம் டைம் உங்களுக்கு சாய்ஸ் பில்லிங் நாங்களே போட்டு கொடுக்கணும். ஒரு PDF டாக்குமெண்ட்டாக என்னென்ன காலேஜஸ் உங்கள் மார்க்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். அந்த விஷயம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 500 மட்டும் கட்டினா போதும். யூஸ்வலாக யூடியூப்பில் இது 4000-5000 கட்டினா தான் கிடைக்கும். பட் நாம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அஃபோர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக 500 மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறோம். அண்ட் தென் அந்த விஷயத்துக்காக எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிஐடி பற்றின எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த அட்டானமஸ் காலேஜில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எய்டட் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. எய்டடில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ தெரியுமா, ஒரு வருஷத்துக்கு வெறும் 20,000 தான். கோயம்புத்தூரில் டாப் இன்ஸ்டியூஷன், 20,000 நீங்கள் படிக்கலாம். இவ்வளோ தான் டியூஷன் ஃபீ. இதை தவிர பிளேஸ்மெண்ட்டுக்கு கொடு, அதுக்கு கூட இது கொடுன்னு வாங்கவே மாட்டாங்க. எக்ஸாம் ஃபீஸ் ஒரு பேப்பருக்கு 200 ரூபா, அது எல்லாரும் கட்டி தான் ஆகணும். அதை தவிர எய்டட் நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா எய்டட் அண்ட் செல்ஃப் சப்போர்ட் ரெண்டு இருக்குது. எய்டட்னா ஃபீஸ் கம்மியாகும், கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷனில் மட்டும்தான் அது இருக்கும். சரிங்களா, இதுதான் எய்டட். செல்ஃப் சப்போர்ட்னா அப்படி கிடையாது, நம்ம ஹை ஃபீஸ் பே பண்ணும். இதுதான் ப்ரைவேட் காலேஜில் எல்லாத்தையும் இருக்கும். ஸோ எய்டடுக்கு வந்து 20,000 பெர் இயர். செல்ஃப் சப்போர்ட்னா 63,000 பெர் இயர் எக்ஸாக்ட் அமௌண்ட். பிகாஸ் நம்ம பசங்க அங்கே தான் படிக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவங்க சொன்ன விஷயம் ஓகே. இதை தவிர நம்ம ஏதாவது ஃபீஸ் கட்டணும்னா நம்ம வந்து டைரெக்டாக ஹாஸ்டல் தான் வரணும். ஸோ ஹாஸ்டலில் ஒரு ரூமுக்கு 2 பேர். ஸோ ஹாஸ்டல் ரூம்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு ஹாஸ்டலுக்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 21,000 தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் மெஸ்ஸுக்கு மாதத்துக்கு 1900 ஆரம்பித்து 2400 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதுதான் ஓவரால் ஃபீஸ். ஸோ உங்களுக்கு ஃபீஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு இவ்வளோதான் வரும். ஒரு வேளை நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் ஆகிருந்தீங்கன்னா சொன்ன ஃபீஸ் வந்து மறுபடியும் 25,000 உங்களுக்கு கம்மியாகக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சிஐடியில். ஓகேங்களா. ஸோ இதில் பிளேஸ்மெண்ட்ஸ் என்னென்ன கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிடுறேன்.
அதாவது ஐடி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குமா, கோர் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குமா, கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா, ஸோ அது படிக்கலாமா? யூஸ்வலாக சொல்ல போனோம்னா இந்த மாதிரி இருக்க எல்லா காலேஜஸுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். இதுவுமே அந்த லிஸ்ட்டு கீழே வரதான். பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டாலும் அங்கேயுமே ரெண்டெண்ணா இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டட் எய்டட் இருக்குது. ஏழு டிபார்ட்மெண்ட், ஏழுலையுமே எய்டட் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டட் இருக்குது. ரெண்டுக்கும் வித்தியாசம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான். ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தான் படிப்பாங்க, ரிஜிஸ்டர் நம்பர் முதற்கொண்டு ஒன்றா தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இங்கே கெமிக்கலும் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸாக கொடுத்துட்டு இருக்காங்க. என்னென்ன கம்பெனிஸ்னு பார்த்தோம்னா எல்என்டி, பாஷ், சாலிட்டான், டொஷிபா, டிஷா, ஹுண்டாய், ரினால்ட், எம்பர்டியூஆர், வேதாந்தா, அசோக் லேலாண்ட், எல்ஜி, தாட் ஒர்க்ஸ், ஜோகோ, அமேசான், விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், மியூசிக்மா, மிஸ்டர் கூப்பர், டைகன், வால்டர்ஸ், பர்கர், நிறையா கம்பெனிஸ், ரொம்பவும் சூப்பரான கம்பெனிஸ் கைஸ். இங்கே வர பிளேஸ்மெண்ட் பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா 85-90% வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க ப்ரோ. யூஸ்வலாக எனக்கு தெரிஞ்ச காலேஜே 100 கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே வேலை வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கமா சொன்னோம்னா, யூஸ்வலாக இப்போ ஒரு சில காலேஜஸ் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, யார் படித்தாலும் வேலை வாங்கி கொடுத்துட்றாங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப முக்கியமான ரீசன், வேலைங்கிறது எப்படி போனாலும் கிடைக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த வேலை ரிலேபிளாக இருக்குமா? 6 மாதத்துக்கு அப்புறம் நான் வெளியே துரத்துனானா அதுக்கப்புறம் வேலைக்கே போக முடியாத ஒரு சில பசங்களும் இப்போவும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயமும் பார்த்துக்கிட்டு சேருங்க. இந்த கம்பெனிஸ் எல்லாமே இந்த டாப் எம்என்சிஸ், ரிலையபிளாக இருக்கும், நம்பி நம்ம இந்த கம்பெனிஸில் வேலைக்கு கிடைச்சாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க கம்பெனிஸ் தான் இந்த இன்ஸ்டியூஷனில் தான் இருக்குது. ஸோ இதுவுமே இது இதோட ரொம்ப மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கலாம். அண்ட் தென் அகாடமிக்ஸ் எல்லாமே அப் டு டேட், அப்டேட் பண்ண அகாடமிக்ஸ்னு சொல்லலாம். பிகாஸ் இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. ஓகே, இதையும் தாண்டி இங்கே ஸ்போர்ட்ஸ் அண்ட் கிளப்ஸ் அண்ட் தென் மற்ற விஷயங்கள்லாம் பற்றி பார்த்தலாம். ஸ்போர்ட்ஸ்னு சொல்ல போனோம் வச்சுக்கோங்களேன், ஸோ ரொம்பவும் அருமையான ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற காலேஜ்னு சொல்லலாம். சீனியர்ஸ் எல்லாமே ரொம்பவும் கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. 32 கிளப்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னா பாடணுமா அதுக்கு தனி கிளப், டான்ஸ்க்கு அதுக்கு தனி கிளப், இல்லாட்டி எனக்கு தமிழ் நல்லா வருமா அதுக்கு தனி கிளப், இங்கிலீஷ் நல்லா வருமா அதுக்கு தனி கிளப், இல்லை எனக்கு டெக்னிக்கல் விஷயம் தான் நிறைய வரும்னா மெக்கானிக்கல் பசங்க எல்லாமே இங்கே அவங்க பிளேஸ்மெண்ட்ஸையும் தாண்டி நிறையா காம்படிஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்ஏஇ, பாகா, ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் அண்ட் தென் ஒவ்வொரு கம்பெனிஸ் நடத்துகிற ஹேக்கத்தானுக்கு தனியாக இவங்களே வெஹிக்கல் டிசைன் பண்ணிட்டு கொண்டுட்டு போய் காம்படிஷன் அட்டன் பண்ணுற விஷயங்களும் நடந்துட்டுருக்கு. நிறையா லிட்ரேச்சருக்கான விஷயமும் இங்கே வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ 32 கிளப்பில் நமக்கு எந்த கிளப் வேணுமோ அந்த கிளப் ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளோட ஓன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இங்கே பெரிய அட்வான்டேஜ். அண்ட் தென் கைஸ் இதை தவிர அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தோம்னா இந்த காலேஜோட அட்மாஸ்பியர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இது எல்லாமே கோயம்புத்தூர்னால சில்லென்ற கோயம்புத்தூர் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே கிளைமேட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் தென் ட்ரீஸ் வந்து எனார்மஸாக இருக்கும். ஸோ நிறையா ட்ரீஸ் இருக்கும், ஒய்ஃபை கேம்பஸ், எல்லா இடத்துலையும் ஒய்ஃபையும் இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா என்னென்ன லேப் ஃபெசிலிட்டிஸ்லாம் அப் டு டேட் தேவைப்படுமோ, ஸ்டூடெண்ட்ஸோட சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி எல்லாமே ரெடியாக தான் இருக்கும். அதனால் எல்லா விஷயமும் இங்கே பக்காவாக இருக்குது. ஸோ கம்மிங் பேக் டு தி கோர் ஐடியா ஆஃப் திஸ் வீடியோ, கட் ஆஃப் எவ்வளோ ப்ரோ தேவைப்படும் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இனிமேல் நமக்கு காலேஜ் ரிவ்யூ வரணும்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு 1000 லைக்ஸ்க்கு மேலே கொடுத்தாதான் நம்ம மற்ற காலேஜஸ்க்கெல்லாம் ரிவ்யூஸ் கொடுப்போம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இனிமேல் நீங்கள் லைக் பண்ணலாம், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அட் சேம் டைம் கரியர் கைடன்ஸ் வேணும்னா visionforsightingfuture.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பேமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கைடன்ஸை அவங்களே கொடுத்துருவாங்க. கம்ப்ளீட் எக்ஸ்பர்ட்ஸ் கைடன்ஸ் அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ இப்போது கெமிக்கல்லேருந்து ஆரம்பித்து மெக்கானிக்கல் வரைக்கும் என்னென்ன கட் ஆஃப் ரேஞ்ச் இந்த வருஷத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்க்க போகிறோம். போன வருஷம் இதே காலேஜில் 181 அப்படிங்கிற மார்க் வந்து 3800வது ரேங்காக இருந்தது. அதாவது 181, ஐ எம் சேயிங் எங்கே, 181 அப்படிங்கிற கட் ஆஃப் மார்க்கு 3800வது ரேங்க் பொசிஷனில் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் 193-4 அப்படிங்கிறது தான் 3800வது ரேங்க் வரும். அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த வருஷம் ப்ரெடிக்ஷன் சொல்கிறோம். இதுதான் கம்ப்ளீட் அனாலிசிஸ். நான் இப்போ எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன், ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. போன வருஷம் வந்து பிசிக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் எய்டடில் 181 கிடச்சிது. ஆனால் இந்த வருஷம் 193 தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கெமிக்கல்லையே எய்டடுக்கு எம்பிசிக்கு 192.5 வந்து எம்பிசிக்கு தேவைப்படலாம், பிசிஎம்க்கு 192.7 தேவைப்படலாம், ஓசிக்கு 194 தேவைப்படலாம், எஸ்சியாக இருந்தீங்கன்னா 184 தேவைப்படலாம். இதுக்கு மேலெலாம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் அடுத்ததாக கெமிக்கல்லையே நம்ம பார்த்தோம்னா செல்ஃப் சப்போர்ட்டட் போயிட்டோம்னா 192 வந்து இந்த வருஷம் தேவைப்படலாம். இதுவே நம்ம வந்து எம்பிசியாக இருந்தோம்னா 188 வந்து எம்பிசிக்கு தேவைப்படும், ஓசியாக இருந்தோம்னா 193, எஸ்சியாக இருந்தோம்னா 187. சிவில் டிபார்ட்மெண்ட், சிவில்லையே வந்து எய்டட் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட் இருக்குது. எய்டட் போயிட்டோம்னா 193.5 ஃபார் பிசி, 192 ஃபார் எம்பிசி, 191 ஃபார் பிசிஎம், 192 ஃபார் ஓசி அண்ட் 181.7 ஃபார் எஸ்சி கேட்டகரி. சிவில்லையே நம்ம வந்து செல்ஃப் சப்போர்ட்டட் போயிட்டோம் வச்சுக்கோங்களேன், 189 ஃபார் பிசி கம்யூனிட்டி, 182 ஃபார் எம்பிசி, 178 ஃபார் பிசிஎம்,
175 for SC category அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் தென் இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து பார்க்கறது என்னன்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 196 ஃபார் பிசி கம்யூனிட்டி, அதாவது செல்ஃப் சப்போர்ட்டட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல செல்ஃப் சப்போர்ட்டடுக்கு 196 பிசி, 194.7 ஃபார் எம்பிசி, 193 ஃபார் பிசிஎம், 196.2 ஃபார் ஓசி. ஓசிக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. எஸ்சியாக இருந்தீங்கன்னா 183 எதிர்பார்க்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே எய்டடில் போகணும், வெறும் 20,000 தான் வருஷத்துக்கான ஃபீஸ். பிளேஸ்மெண்ட்ஸ் டாப் கம்பெனிஸ் அமேசான், ஜோகோ, எல்என்டி, பாஷ், சாலிட்டான் இந்த மாதிரி எவ்வளோ மார்க்குன்னு பார்த்துக்கோங்க. 197.5 ஃபார் பிசி கம்யூனிட்டி, 196 ஃபார் எம்பிசி, 194 ஃபார் பிசிஎம், 189 ஃபார் எஸ்சி. எஸ்சி கம்யூனிட்டிக்கே 189 தான் க்ளோசிங் கட் ஆஃப். அண்ட் தென் அடுத்ததாக ட்ரிபிள்இலேயே வந்து பார்த்தோம்னா அங்கேயும் வந்து எஸ்எஸ் அண்ட் எய்டட் இருக்கு இல்லையா. ஸோ ட்ரிபிள்இல செல்ஃப் சப்போர்ட்டட் எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா 194 வந்து பிசிக்கு, அண்ட் 191.7 வந்து எம்பிசிக்கு, 188 வந்து பிசிஎம், 195 வந்து ஓசி கேட்டகரி, அண்ட் 174 வந்து எஸ்சி கேட்டகரிக்கு இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ட்ரிபிள்இலேயே எய்டட், ஸோ வந்து ஃபீஸ் உங்களுக்கே தெரியும் ரொம்ப கம்மி தான். 195 மேலே இருந்ததுன்னா ட்ரிபிள்இ இந்த வருஷம் ட்ரை பண்ணலாம். 194.2 மேலே இருந்தால் எம்பிசிக்கு, 193 மேலே இருந்தால் பிசிஎம், அண்ட் தென் 195.5 மேல இருந்தா ஓசி, அந்த 190 மேல இருந்தா எஸ்சி கேட்டகரி. ட்ரிபிள்இ, இசிஇ, அண்ட் தென் சிஎஸ் அண்ட் ஐடி, இந்த நாலு டிபார்ட்மெண்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அட் த சேம் டைம் மெக்கானிக்கல் எடுத்து போயிட்டோம்னா ஸோ அங்கே வந்து அவங்க காம்படிஷன்ஸ், வெஹிக்கிள் டிசைனிங் அப்படின்னு சொல்லிட்டு கோர் ரிலேட்டடாக நிறைய விஷயம் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா கற்றுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இங்கே ரொம்ப முக்கியமானது. இசிஇ டிபார்ட்மெண்ட்டில் செல்ஃப் சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த வருஷம் 198 மேலே தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன டைம் இங்கே க்ளோசிங் ரேங்க் எவ்வளோ தெரியுமா, கிட்டத்தட்ட அதுவே வந்து ஒரு 180-190 அப்படிங்கிறதா இருந்தது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் எம்பிசி கேட்டகரி எடுத்தோம்னா 193, பிசிஎம்மாக இருந்தால் 194, ஓசியாக இருந்தால் 198.2, எஸ்சி கேட்டகரி இருந்தாங்கன்னா 187 தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்லேயே எய்டட் பார்த்தோம்னா 198.5 ஃபார் பிசி, 196.2 ஃபார் எம்பிசி, 194.2 ஃபார் பிசிஎம், 197.5 ஃபார் ஓசி, அண்ட் தென் 189 ஃபார் எஸ்சி கேட்டகரி வந்து இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். ஐடியில் இங்கே செல்ஃப் சப்போர்ட்டட் மட்டும்தான் இருக்குது, எய்டட் கிடையாது. ஸோ அந்த எய்டட் செல்ஃப் சப்போர்ட்டட் பார்த்துட்டோம்னா 196.5 ஃபார் பிசி, 194 ஃபார் எம்பிசி, 191.7 ஃபார் பிசிஎம், 196.5 ஃபார் ஓசி கேட்டகரி, 182 ஃபார் எஸ்சி கேட்டகரி. மெக்கானிக்கலில் ரெண்டு இருக்கு இல்லையா, ஸோ எஸ்எஸ் அண்ட் எய்டட். மெக்கானிக்கலில் எஸ்எஸ் எடுத்துக்கிட்டோம்னா 193.5 ஃபார் பிசி, 188 ஃபார் எம்பிசி, அண்ட் தென் 190.2 ஃபார் பிசிஎம், 193 ஃபார் ஓசி கேட்டகரி, 169 ஃபார் எஸ்சி கேட்டகரி. மெக்கானிக்கலில் இங்கே எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 169 இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன வருஷம் ரேங்க்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 44,000 ரேங்க் தான் எஸ்சி கேட்டகரி இங்கே சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இங்கே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் தென் மெக்கானிக்கல்லே வந்து பார்த்தோம்னா எய்டட் எடுத்துட்டோம்னா 195 ஃபார் பிசி கேட்டகரி, 192 ஃபார் எம்பிசி கேட்டகரி, 192.5 ஃபார் பிசிஎம், 194.2 ஃபார் ஓசி கேட்டகரி, 186 ஃபார் எஸ்சி கேட்டகரி. ஸோ இதுதான் வந்து இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப்னு சொல்லலாம். எவ்வளோ தூரம் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தோம்னா என்னென்ன காலேஜ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அனலைசிங்க்கு வந்திருப்பீங்க. உங்களுக்கு இனிமேல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. நம்ம ரீசெண்டாக சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் 175 கீழே இருக்கிற மாதிரி போட்டிருந்தோம். இனிமே அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரணும்னா மறக்காம நீங்கள் பார்க்குற வீடியோஸ் எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் வரது எல்லாத்துக்குமே நீங்கள் தம்ஸ் அப் சைன் கொடுங்க. கமெண்ட்லும் என்ன விஷயம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி போடுங்க. நிறைய ஃப்ரெஷ்ஷான கண்டென்ட்ஸ் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. இதுக்கே நான் போன வருஷத்துக்கான கட் ஆஃப் தெரிஞ்சுக்கணும், ரேங்க் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை போய் நீங்கள் பார்க்கலாம். vision4sightingfuture.in அப்படிங்கிறது கரியர் கைடன்ஸ் உங்களுக்காக நாங்கள் கொடுத்துட்டு வரோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகே கைஸ், வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு காலேஜை பற்றி நம்ம ரிவ்யூ கொடுக்க போகிறோம். எஸ்பெஷலி GCT பற்றி அடுத்ததாக கொடுக்கலான்னு இருக்கோம், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ரிவ்யூ வேணும்னா அட்லீஸ்ட் 1000 லைக்ஸ் இந்த வீடியோக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ முடிஞ்சளவுக்கு லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணலாம், அதுக்கான விஷயம் மேலே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அண்டில் தென் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிற வரைக்கும் சைனிங் ஆஃப் டிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ குட் டே, டேக் கேர், பாய்.